அஞ்சு சீட் தானே பிஜேபிக்கு கிடச்சிருக்கு, அது ஒன்றும் பெரிய கூட்டணின்னு சொல்ல முடியாது. என்ன அபிப்பிராயம், முதல்லேருந்தே வந்து பிஜேபி தனியாக நிற்கணும், எல்லா 40 தொகுதியில் பாண்டிச்சேரியை சேர்த்து அதில் நின்று ஒரு வாட்டி தோற்று போனாலும் பரவாயில்ல, ஆனால் கடைசியில் பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற இந்து பக்தி, இந்த நாட்டில் வந்து பயங்கரவாதியை காலி பண்ணுறதுக்கு எல்லாம் வந்து பிஜேபி தனிப்பட்ட பலத்தில் வந்தால் தான் வந்து இந்த தமிழ்நாட்டில் இந்த இருக்கிற ஊழல் பிரச்சனை, பயங்கரவாத பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்க முடியும். அது எல்லாம் முதல்ல தேர்தல் முன்னால் எல்லோரும் அதான் சொல்லுவாள், ஆனால் கடைசியில் அப்படி வராது. டிஎம்கே பொறுத்த வரையும் அதுக்கு ஒன்றும் சான்ஸ் கிடையாது. பிஜேபி 5 சீட் தானே, அது என்ன அலையன்ஸ் எனக்கு தெரியாது. நான் வந்து எனக்கு அக்கறை இல்லை இதில், ஏன்மா நான் வந்து தனியாக நின்றுதான் நான் வந்து இங்கே உட்காந்து பிரச்சாரம்லாம் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த கூட்டணியில் நம்ம என்ன பேச முடியும், அவள்லாம் என்ன சொல்கிறாலும் அங்கே ஏற்றுக்கொள்ள முடியாது. ராஜீவ்காந்தி கொலைகாரெல்லாம் விட்டுடணும், நாங்கள் எப்பவும் விட மாட்டோம், என்ன இருந்தாலும் விட மாட்டோம். அந்த அறிக்கையில் வந்து திமுகோட அறிக்கையை வந்து குப்பை தொட்டியில் போட்டுடணும், நாங்கள் அதை விடவே விட மாட்டோம். தமிழிசை தமிழிசை தான் இந்த மாநில கட்சியோட மாநில அந்தஸ்தில் இருக்கார்கள், அவளுக்கு டெல்லியோட கொள்கை தெரியாது. இது டெல்லி தான் முடிவு பண்ணோம், டெல்லியோட முடிவு வந்து நாங்கள் எப்பயும் ஒத்துக்க மாட்டோம். சாத்தியமில்லை, நடக்காது. அஞ்சு சீட் வச்சுட்டு நான் என்ன பார்க்க போகிறேன், ஏடிஎம்கே ஜெயிக்குமா டிஎம்கே ஜெயிக்குமா என்ன வித்தியாசம், ரெண்டு பேரும் திராவிட கட்சி தானே. அதனால் ஏடிஎம்கேயோட நாங்கள் முதல்ல கூட்டணியில் இருந்திருக்கோம், அதுக்காக வந்து ஒரு இது. ஆனால் வந்து கடைசியில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மறுமலர்ச்சி கொண்டு வரதுக்காக அவசியம், அது ஏடிஎம்கே டிஎம்கேலாம் கொண்டு வர முடியாது. அதுக்கு வந்து ஒரு ஒரு புது விதமான ஒரு கொள்கை, அது பிஜேபிகிட்ட தான் இருக்குது. அதுக்கு பிஜேபி தனியாக நிற்கணும், எப்படி பெங்காலில் நின்று நான் ஒரு பெரிய அளவுக்கு வந்திருக்கோம், அசாமில் வந்து ஆட்சியே வந்து உருவாக்கியிருக்கோம், அதே மாதிரி பிஜேபிக்கு தமிழ்நாட்டிலையும் பண்ண வேண்டும். கருத்துக்கணிப்புகள்லாம் தமிழ்நாட்டில் பொறுத்தவரை ஓவராலாக டிஎம்கே அலையன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுறேன், இங்கே இதுக்கு என்ன பாஜக அரசு மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவுன்ற மாதிரியே தமிழக தலைவர் டெல்லியில் அது இங்கே எனக்கு தெரியும் 5 சீட் வச்சுருந்தேன் இங்கே நாங்கள் ஆட்சியில் வரும், டெல்லியில் கட்டாமல் வரும். அது சரி, ஆனால் வந்து கடைசியில் அவளுக்கு வந்து யூபியிலேயே வந்து காங்கிரஸ் வந்து அந்த கூட்டணியில் இல்லை. ஸோ ஒரு மூணு வேட்பாளரில் நம்மளுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. ஏதமா இந்த ஓட்டு பெரியும், அந்த ஓட்டு பெரியத்தில் நம்மளுக்கு கட்டாயமாக வெற்றிருக்கணும். மெஜாரிட்டி கிடைக்கும். தமிழ்நாட்டில் இப்போ பாஜக இங்கே இருக்கு, இத்தனை வருஷம் ஆனதுக்கப்புறம் 5 சீட் தான் கிடைக்கிறது. முதல்லையும் இப்படி தான், 20 வருஷம் முன்னாலையும் 5 சீட் தான். இந்த தமிழ்நாட்டில் நம்ம தொண்டர்கள் பிஜேபியோட எல்லா மாநிலங்களும் இருக்காரு, அதனால் அவளுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். இந்த 5 சீட் வச்சுட்டு யாருக்கு வாய்ப்பு கிடைக்கப்படுது, எல்லாருக்கும் தேர்தலில் வந்து தோற்று போனாலும் பரவாயில்ல, ஒரு அனுபவம் கிடைக்கும், அந்த அனுபவம்க்காக வந்து தனியாக நிற்கணும். ஒரு வித்தியாசமான கொள்கை சொல்கிறோம், தம் இந்து மறுமலர்ச்சி கொண்டு வரோம்னு சொல்கிறோம், இங்கே பயங்கரவாதியை காலி பண்ணுவோம்னு சொல்கிறோம், இவாள்லாம் வந்து பயங்கரவாதியை ஜெயிலேருந்து விட்டுடணும்னு சொல்கிறா, இவாளோட உட்காந்து நம்ம கட்சி வளராது. இதே 5 தான் இருக்கும்.